ஹாய் ஹாய் மம்மி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்குமானே சந்தேகமா இருந்தது. நல்ல இடம், கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா கையில பணம் இல்ல. கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு பார்த்தோம். அப்பதான் சட்டுன்னு ஞாபகம் வந்தது. டிஎன்சி டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். பண்ண வரும் புதிய விடியலினுடைய இந்த பகுதி உனக்குள் ஓர் ஐஏஎஸ். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாம எல்லோருக்குமே அரசு அதிகாரி ஆகணும்ன்ற ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கான பகுதி தான். இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய திரு பூமிநாதன் அவர்கள் நமக்கான தகவல் கொடுக்கக்கூடிய நேரம். வாங்க, வர மீட் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ உண்மையிலேயே உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேர்வு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கேட்டகரி மட்டும்தான் சார் தெரிஞ்சிருந்தது எனக்கு. ஆனா இதை தாண்டி யூபிஎஸ்சி தேர்வுகள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளை பற்றி சொல்லுங்கள் சார். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இந்திய குடிமைப்பணி தேர்வு அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அது கீழே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே வந்து பணியிடங்கள் வந்து நிறைய பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறிவிப்பு வர்றப்ப 22-28 பணியிடங்கள் வந்து அதில் வந்து ஒதுக்கப்படும். 28 வரைக்கும் பணியிடங்களே இருக்குது. அதாவது ஐஏஎஸ் தேர்வுன்னு தான் வெளியில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐபிஎஸ் தேர்வுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அப்படிப்பட்ட ஒரு தேர்வே கிடையாது. சிவில் சர்வீசஸ் தான் எக்ஸாமுக்கு பேர். அந்த தேர்வை எழுதி வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சப்போஸ் எனக்கு ஐஏஎஸ் தான் வேணும் அப்படின்னா, நல்ல ரேங்க் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஐஏஎஸ் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது, தென் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி மட்டும் ஒன்றா எழுதுவாங்க, தென் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்லேயே கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குது, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இருக்குது, இந்தியன் ட்ரேட் சர்வீசஸ் இருக்குது, இந்தியன் கார்பரேட் லா சர்வீசஸ் இருக்குது, தென் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்குது, இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்குது, இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, இப்போ அதை இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னு மாற்றிட்டாங்க. தென் குரூப் பி சர்வீசஸ் நிறைய இருக்குது, பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்குது, பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீசஸ் இருக்குது, தென் அதே போல் அக்மூட் கேட்டர்னு சொல்லுவாங்க அந்த சர்வீசஸ் இருக்குது. இப்படி ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்கிறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான். மிச்ச சர்வீசஸ் எல்லாமே குரூப் ஏ சர்வீசஸ் அண்ட் குரூப் பி சர்வீசஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நடத்துகிற எக்ஸாம் பேர் தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஒரே ஒரு தேர்வு, ஆனால் இத்தனை பணியிடங்கள். ஸோ நம்ம எந்த சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல மதிப்பெண்கள் பெற்றால். ஓகே, அப்போ நம்ம ஆர்ட்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் அப்படின்ற அந்த இது கிடையாது, எல்லாத்துலேயுமே எல்லா விதமான படிப்புகளுமே அடங்கி இருக்கு. நிச்சயமா எல்லா வேலைகளும் அடங்கி இருக்கு. படிப்புன்றது வந்து எனி டிகிரி இருக்கலாம், இந்த தேர்வு எழுதுறதுக்கு வந்து எனி டிகிரி எனஃப். ஸோ அந்த டிகிரியை வச்சு வந்து நம்ம இந்த தேர்வு வந்து வெற்றி பெறலாம். ஓகே, அதற்கான வயது வரம்புகள் இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடுங்களா எப்படி? இல்லை, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு வந்து டிகிரி, எனி டிகிரி, அது யூஜியாக இருக்கலாம், பிஜியாக இருக்கலாம், எம்பிபிஎஸ் இருக்கலாம், இல்லை வந்து பிஎல்ஆர் இருக்கலாம், இல்லை பிஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இருக்கலாம், எனி டிகிரி, யூஜி இருந்தால் போதும். குறைந்த மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும், பாஸ் பண்ணால் போதும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து கூட பாஸ் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தா கூட படிக்கலாம், அரியர் வச்சு கூட பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 10th+2 மார்க் பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. முக்கியமானது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சு கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ 10th+2 படிக்காத ஒருத்தர் டைரெக்டாக டிகிரி முடிச்சிருந்தா கூட இந்த தேர்வு வந்து எழுதலான்றது தான் இந்த தேர்வோடைய சிறப்பம்சம். 32 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிஸ் எழுதலாம், 35 வயசு வரைக்கும் வந்து ஓபிசிஎஸ் எழுதலாம், 37 வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி எழுதலாம், 6 முறை ஜென்ரல் கேட்டகரிஸ் எழுதலாம், 9 முறை வந்து ஓபிசி எழுதலாம், அன்லிமிட்டட் டைம் வந்து எஸ்சி எஸ்டிஸ் எழுதலாம்.
21 வயசு நிரம்பி இருக்கணும் அவ்வளோதான். ஓகே. ஸோ அரசு பணியில் வந்து மக்கள் சேவை செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் இது மாணவர்களிடம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு சார்? அது ரொம்ப குறைவான லெவலில் தான் சேர்ந்துருக்கு. நிச்சயமாக நிறைய உனக்குழு ஒரு ஐஏஎஸ் இப்போ நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் சேரும்னு நம்புகிறேன். நிச்சயமாக உண்மையிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் கூட ஐஎஃப்எஸ் கூட ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ தாண்டி யூபிஎஸ்சி தேர்வுகள்லாம் என்ன அப்படின்றத தீர்க்கமான ஒரு விளக்கத்தோட எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி மேடம். ஸ்ரீகுமரன் அ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபார் மதர் அண்ட் சைல்ட் தாம்பரம் சென்னை. வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்காக ஸ்ரீகுமரன் அ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் உமையால் முருகேஷன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோஷியல் அவேர்னஸ்க்காக பல வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் மேம். நேற்று எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களோட ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு எந்தளவுக்கு அவசியம்ன்றது பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் ரொம்ப டயட்ன்ற பேரில் ரொம்ப அதிகமான சாப்பாடுகளை குறைக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. அது ஒரு சாராராக இருந்தால் இன்னொரு சாரார் பயங்கர ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய உடல் பருமன் இருக்கும், அந்த உடல் பருமனால் வரக்கூடிய பாதிப்பை பற்றி புரியாமே இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க உடலை குறைக்கலாம் அப்படின்றத இன்னொரு கேள்வியாக இருக்குது. இதுவுமே வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து இப்போ இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டலைசேஷனால் வந்துட்டு அவங்க எல்லார் கையிலையுமே ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஒரு டேப் இருக்குது, இல்லை ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ அதில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதிலேருந்தே நம்ம எல்லாமே நமக்கு கிடச்சிரும்ன்ற ஒரு 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 இது வந்து அவங்களுக்கு புரிதல் இருக்குது. ரெண்டாவது இந்த கோவிட் டயத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு செல்ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்ற ஸ்டேஜ் போய் எல்லார் குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய அன்றாட கல்விக்கே வந்துட்டு நம்ம வந்து இந்த செல்போனை யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ஆமா. சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த குழந்தைங்களை வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு 2 இயர்ஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன், பெண் குழந்தைங்களுக்கு வந்து பிகாஸ் நாங்க வந்து பெண் குழந்தைங்களை நிறைய ஹேண்டில் பண்றதுனால வந்து பார்த்தா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ரொம்ப சிறு வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த 50 கிலோ வரும்போது தான் வந்து வயசுக்கு வரணும். அது ரஃபாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12-14 வயசில் தான் ஒரு காலத்தில் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசு குழந்தைங்களே வந்து 45-50 kg இருக்காங்க. ஒபிசிட்டி சின்ன குழந்தையே ரொம்ப குண்டாக இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப சிறு வயதுலேயே வந்து மென்சஸ் அவங்களுக்கு வயசுக்கு வந்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தா அதிக உதிரப்போக்கு. ஸோ அதனால் வர அதிக உதிரப்போக்கு, ஒபிசிட்டி, ஹேர் சேஞ்சஸ் அந்த சின்ன வயசுலேயே பிம்பிள்ஸ் முகத்துலலாம் வந்து வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்துடுது. அண்டு நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்காங்க, ஆக்டிவிட்டியே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒபிசிட்டி கூட பார்த்திங்கன்னா நாங்கள் பிளட்லாம் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து அவ்வளோ உடம்பில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து கவனித்து அவங்களுக்கு வந்து உடலில் முதல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோஸ் அந்த மாதிரி ஒரு இது மூலியமாக ஆப்ஸ் மூலியமாக வந்து வீட்டுக்கே வந்து தனக்கு என்ன வேணுமோ குழந்தைங்களும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பை கிளிக் ஆஃப் அ ஃபோன் அவங்க என்ன வேணுமோ. ஸோ இங்கே இந்த பீஸாஸ் ஆகட்டும், பர்கர்ஸ் ஆகட்டும், நட்கட்ஸ் ஆகட்டும், ஆல் அன்ஹெல்த்தி ஃபுட் வந்து எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட். அந்த கடையில் வந்துட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணின ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க. சிப்ஸ் ஆகட்டும், ஃப்ரைஸ் ஆகட்டும். ஸோ நம்ம வீட்டில் அம்மா செய்கிற ஒரு இட்லியோ ஒரு தோசைக்கோ வந்து மகத்துவம் குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டிவி முன்னாடி அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்ற கணக்குமே கிடையாது. ஸோ இதனால தான் வந்து இந்த சைல்டு ஒபிசிட்டி வந்து இப்போ பயங்கரமாக வந்து இப்போ நாங்கள் இப்போ இந்த 2 இயர்ஸில் பார்த்தா எக்ஸ்ப்ளோஷன் ஆகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த விவரம் புரியும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோலேருந்து 120 கிலோ வரைக்கும் அவங்க ஆயிடுறாங்க. ஸோ காலேஜ் அந்த 17 வயசில் தான் அவங்களுக்கு அவங்களோட அப்பியரன்ஸை பற்றின ஒரு ஒரு முக்கியத்துவம் ஃபீல் ஆகுது. அப்போ வந்து பார்க்கும்போது தே ஆர் ஸோ ஒபீஸ். அப்போ வந்து அவங்களுக்கு புரியுது நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மியாயிருது. அந்த காலேஜுக்கு போகும்போது தான் பயம் வருது, நம்மளை பார்த்து யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது. எனக்கு வெக்கமாக இருக்குது டாக்டர், நான் கிளாஸை விட்டு வெளியிலேயே போகிறதில்ல டாக்டர், நான் எந்த ஆக்டிவிட்டிலையும் காலேஜில் போய் நான் என்னால் எந்த ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, என்னால் வந்து ஒரு டூருக்கு போக முடியல, ஐ ஃபீல் ஸோ இன்ஃபீரியர், எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பயங்கரமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு வந்து சொல்கிற நிறைய குழந்தைங்களை இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதுக்குமே வந்து
ப்ராப்பராக வந்து ஆரம்பத்திலே வேட்டி ஏறும்போதே வந்து குழந்தைங்களை வந்து எங்களை மாதிரி டாக்டர்ஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசும்போது இட் இஸ் ஆல் அபவுட் கவுன்சிலிங் தெம். அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாம் நீ உன்னுடைய ஹெல்த்தை நீ இப்போவே நீ இப்படி பார்க்கலனா பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும், அதனால் வந்து நீ உங்கள் அம்மா சொல்கிறத கேளு, நீ இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் விளக்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு இனி வரும் காலகட்டங்களில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து நிறைய வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா கிராமங்களுக்குமே இது போயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் வந்து சிட்டியில் இருக்க குழந்தைங்க தான் குண்டாக இருப்பாங்க, இப்போ நீங்கள் வில்லேஜில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க குண்டாக இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே குண்டாயிட்டாங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து சின்ன வயசுலேயே அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஆகட்டும், யூட்ரஸில் இருக்க எண்டோமெட்ரியம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹார்மோன் எக்ஸ்போஷர் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டால் அவங்களுக்கு 50 வயசில் 40 வயசில் வந்து கேன்சர் வரக்கூடிய ஒரு இன்சிடென்ஸுமே வந்து மிக அதிகமாக போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இதை கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்க வயசாகும் போது அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும்போது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி, சுகர், அப்புறம் வந்துட்டு முதுகு வலி, மூட்டு வலி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம அந்த 8 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே அவங்கள வந்து அதெல்லாம் நம்ம வந்து வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டா பின்னாடி வரக்கூடிய பல ஜெனியூன் ஹெல்த் இஷ்யூஸை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே, குழந்தைங்களுக்கு சொல்கிறது தாண்டி புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம்ன்றது இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது தெளிவாக புரியுது மேம். தேங்க்யூ ஸோ மச், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். புதிய விடியல் நிகழ்ச்சியை இன்னும் உற்சாகமாக்குறதுக்காக நலம் தரும் வாஸ்து செக்மெண்ட்ல ஸ்ரீ அறிவோம் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் மனோகர் அவர்கள் கூட இணைஞ்சிருக்கார். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் வாஸ்து சரியா இருக்குமா, நம்ம சரியான வாஸ்து உள்ள வீட்டுக்கு போறோமான்ற கவலை இருக்கு. வாடகை வீட்டில் உள்ளவங்க அந்த அளவுக்கு துல்லியமா அந்த வீட்டுக்கான வாஸ்து பார்க்க வேண்டியது அவசியமா? அதாவது வாடகை வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ்து வந்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அப்படி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் வாடகை வீடும் ரெண்டும் ஒத்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ பூர்வீக வீட்டில் வந்து ஒரு வாஸ்து தவறு இருக்குது அப்படின்னா அதே ஒத்த குணாதிசயங்கள் தான் உங்களுக்கு வாடகை வீட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆண்டாள் வாஸ்துவில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து வாடகை வீட்டில் வந்து வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் வாஸ்து பார்த்து தான் ஆகணும். எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாற்றங்களை செஞ்சு தான் வந்து நம்ம வந்து வாடகைக்கே குடியேறி போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வேற வாடகை வீடு தேடுறது தான் வந்து சிறப்பான விஷயமா இருக்கும். ஓகே, வாடகை வீட்டுக்கும் வாஸ்து பார்க்க வேண்டியது அவசியம். என்னதான் நம்ம பூர்வீக வீட்டில் பிரச்சனை இருந்தால் அது வாடகை வீட்டிலும் தொடரும் என்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதே போல் ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, ஒரு பொருளாதார நெருக்கடினால ஒரு பெரும் மாற்றம் அந்த வீட்டில் அவங்களால கொண்டு வர முடியாது, வீடும் மாற முடியாது. வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுனால பெரும் மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வாழ்க்கையில்? நிச்சயமாக உண்டு மேடம். இப்போது வாடகை வீட்டில் வந்து வடகிழக்கு ஜன்னலுங்கிறது வந்து மிக முக்கியமாக பார்க்கணும். வடகிழக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்லும்பொழுது சில வீடுகளில் வடக்கில் இருக்கும், சில வீடுகளில் கிழக்கில் இருக்கும். அது சில பொருளாதார சூழ்நிலைகளில் வந்து அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அது இருக்கும் பட்சத்தில் அதை திறந்து வைப்பது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். சரி, அது கிடையாது அப்படின்னா நீங்களோட உங்களுடைய வாசல் படியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கால் மிதியடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மிதியடிக்கும் உங்கள் வீட்டினுடைய வாஸ்துக்குமே சம்பந்தம் உண்டு. அந்த கால் மிதியடியை எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சே வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமையை சொல்லிடலாம். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு 50% வந்து எல்லா பொருட்களையும் குறைப்பது வந்து உங்கள் வீட்டினுடைய ஒரு வாஸ்து குறைபாடை வந்து நீக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் ஒரு இன்புட்டாக கொடுக்குறேன்.
ஓகே, ஒரு சின்ன மாற்றம், அந்த சின்ன மாற்றம் அதாவது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அதுக்கான ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது பண்ணாலே நல்ல மாற்றம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வாடகை வீட்டை பற்றி பேசும்போது பூர்வீக வீட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. பொதுவாக ஒரு பூர்வீக வீடு இருக்குன்னா ஒரு குறுகிய காலகட்டம் தான் அது ஒரு வீடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை ஒரு சொத்து பிரிப்புக்காக பிரிக்கும் போது இரண்டு பாகங்களாக பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இரண்டு பாகங்களுக்கும் வாஸ்து பார்க்கணுமா, இல்லை அது ஒரு வீடாக தான் இத்தனை நாள் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அது ஒரு வீடாக பார்த்தா போதுமா? ஓகே, இப்போ பூர்வீக வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது மேபி வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ரெண்டு பசங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு வீடை வந்து ரெண்டாக தான் பிரிப்பாங்க. ஒன்று வந்து நமக்கு இருக்கிறதே நான்கு மூலைகள் தான், ஒன்று வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இதை நான்கு மூலையில் ரெண்டாக பிரித்தாங்க அப்படின்னா ஒரு மனிதருக்கு, அதாவது முதல் பையனுக்கோ இரண்டாவது பையனுக்கோ, வடகிழக்கும் வடமேற்கும் போகும், இன்னொரு பையனுக்கு தென்கிழக்கும் தென்மேற்கு போகும். இப்போ ஒரு சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா முதல் பையனுக்கு வந்து தென்மேற்கே கிடையாது. தென்மேற்கு அப்படின்னாவே வந்து பணம் சேகரிக்கக்கூடிய இடம், கணவன் மனைவி உறவு, ப்ளஸ் வந்து அவனுடைய தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து, அதாவது முதல் பையனுக்கு வந்து அந்த மூன்றுமே கிடைக்காம போச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தோடு தான் பிரயாணப்படுவார். ஸோ அவருக்கு வந்து வடகிழக்கில் இருக்கிறதுனால அவருடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து நல்லாயிருக்கும், நிச்சயமாக அவர் வேறு வீட்டுக்கு தான் போவார். ஆனால் அந்த பின்னாடி ரெண்டாவதாக பாகம் பிரிக்கிறவருக்கு வந்து குபேரமூலை, அதாவது தென்மேற்கு இருக்கும் தென்கிழக்கும் இருக்கும். அவர் வந்து சப்போஸ் வந்து ஒரு தொழில் இல்லாட்டி வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தார் அப்படின்னா லைஃப் லாங் அந்த தொழில் மட்டும்தான் செய்வார். அது எப்படின்னா கடைசி வரைக்கும் அவருடைய தொழிலிருந்து ஒரு மாறாமல் அது கடைசி வரைக்கும் அவர் லைஃப்பை வாழாமே வந்து அந்த வாழ்க்கை முடியும். ஸோ இது போல் சூழ்நிலைகளில் ஒன்று யாராவது ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பாகப்பிரிவினை இல்லாமல் மொத்த இடத்தையும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் மேம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாடகை வீடு, வாடகை வீட்டில் இருந்தாலும் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஒரு சொத்து பிரிக்கிறது எப்படி ஒரு கண் பார்வையோடு பார்க்க வேண்டியது இருக்குன்றதை பற்றி விரிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி மேம். புதிய விடியலினுடைய இந்த செக்மெண்ட் வர்மம் என்னும் மர்மம். இந்த பகுதியில் நோக்குவர்மம் திரு மோகன்ராஜ் அவர்களை மீட் பண்ணலாம். வணக்கம் சார். இந்த இனிமையான காலை பொழுது எல்லாருக்குமே இனிமையாக இருக்கணும்ன்றது ஆசை தான். ஆனால் அந்த ஆசையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம். கோபம் வர்றதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது சார். லைஃப்பில் திடீர் திடீர்னு கோபம் வந்துடுது, இது நல்லதுங்களா கெட்டதுங்களா? சரி, இப்போது இந்த கோபம் வந்து பயன்படுத்த தெரிஞ்சால் நல்லது, பயன்படுத்த தெரியலன்னா கெட்டது. அதான் சொல்கிறேன், நான் அந்த நம்ம ஏழு உணர்ச்சியிலையும் ஏழு வெப்பன் மாதிரி இந்த உலகம் வந்து எல்லா படைப்புகளும் கோபத்தில் தான் வந்து படைக்கப்படுது. இப்போ முதல் முதல்ல ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து சந்தோஷமாக கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொள்ள அவமானங்கள் கிடச்சிருக்கும். அந்த அவமானத்தில் அந்த கோபத்தை அவர் பயன்படுத்தினால தான் அவர் சாதனையாளராக இருக்கார், ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சார். இதே மாதிரி இன்றைக்கி கண்டுபிடிக்கிற இன்றைக்கி உருவான ஒரு ஒரு படைப்புகளும் கோபத்தால் தான் வந்து அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அது எப்படின்னா நம்ம கோபம் உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுடைய தேவைகளை பற்றி குறிக்கோளாக வந்து அவங்க நினச்சாங்கன்னா அந்த குறிக்கோள் வந்து நம்ம மனம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நான் சொல்லியிருக்கேன் மனசுன்னா என்னன்ட்டு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய மனசுடைய எனர்ஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோபத்தில் எந்த உணர்வுகளும் உச்சநிலையில் இருக்கும்போது நம்ம என்ன மூளையில் பதிப்போமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது தான். பிரபஞ்சத்தை கூட தொடர்பு பண்ணி நம்மளுக்கு அதுக்குண்டான விஷயங்களை நடத்தி கொடுக்கறது தான் மனசுடைய வேலை. இந்த கோபத்தில் எதுக்கு நம்ம வீணாக்கணும், கோபத்தை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா கோபத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே சாதனையாளராக மாறுறோம். இது நாள் வரைக்கும் நீங்களும் சரி நானும் சரி கோபத்தை பயன்படுத்துறதுனால தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த எப்படின்னா கோபத்தில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம், அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, பதில் சொல்லணுமே. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று திட்டார், நான் ஏன்ட்டு ஒரு திட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு உடனே நான் நாய் இல்லைன்ட்டு நிரூபிக்கிறோம். நம்ம நாய் இல்லைன்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியும்ல? நான் நாய் இல்லைன்ட்டு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுனால அவங்க எனர்ஜி அது வேஸ்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் தேவையில்லாத நம்மளுடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த கோபத்தை நம்ம பயன்படுத்த கருத்துணும். இப்போ ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த அவமானப்படும்
நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுடைய தேவைகள் நிறைவேறின மாதிரி நினச்சிக்கலாம். இல்லை உன் முன்னாடி வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன், உங்கள் மேலேயே நான் பாராட்டுகள் வாங்குவேன், இது மாதிரி விஷயங்கள் கோப உணர்வில் நினச்சவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்துல் கலாமு கூட இந்த கோபத்தை பயன்படுத்தினாதான் அவர் கலாமாக இருக்கார். எல்லா தலைவர்களும் அந்த கோபத்தை பயன்படுத்த தெரிகின்றோம். அவங்க உள்ள நினைக்கிறது தெளிவாக நினச்சிருப்பாங்க, நான் இவங்க முன்னாடி சாதிச்சு காட்டுவேன், எனக்கு வந்து அதுக்குண்டான தகுதி இருக்குது, இவங்களிடமே எனக்கு பாராட்டுகள் வரும். இது மாதிரி அவங்க நினைக்க நினைக்க, அந்த கோப உணர்த்தில் நினைக்க நினைக்க அதுக்குண்டான விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். என்றைக்குமே நம்ம அதை மட்டும் தவறிடுறோம், அவங்க கீழே வந்து நம்ம பேசுகிற விமர்சனம் தேவையில்லாத விமர்சனம் அந்த கோபத்தையே வீணாக்குது, உடல் ஆரோக்கியத்தையும் கெடுது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், அந்த கோபத்தில் பொறுமையாக அந்த கோபத்தை அனுபவிச்சுட்டு நீங்கள் என்ன தேவையோ அதை மைண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நடக்கும். அதே மாதிரி தேவையில்லாத நடக்கும்போது இந்த உடம்புடைய அதிர்வலைகள் வந்து அப்படியே பஸ்ட் ஆகிடும், உடனே உடம்பு வந்து எதிர்வினை ஆற்றல் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கம்மியாகணும், உடனே மயக்கம் வர்றது இது மாதிரி இதெல்லாம். கோபத்தை இனியுமே பயன்படுத்தக்கட்டும், கோபம் ரொம்ப நல்லது. இந்த உலகமே வந்து உலகத்துடைய படைப்பு எல்லாமே ஒருத்தர் வந்து கோபத்தில் உச்ச நிலையில் இருக்கும்போது அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் சாதனைக்கான ஒரு நடக்குமான்னு சந்தேகமா இருந்தது. நல்ல இடம், கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா கையில பணம் இல்ல. கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு பார்த்தோம், அப்பதான் சட்டுன்னு ஞாபகம் வந்தது. டிஎன்சி டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். புதிய விடியலினுடைய இந்த பகுதி சுபம் சீக்கிரம். எல்லோரு வீட்டினுடைய மங்களகரமான விசேஷம்னா திருமணம் தாங்க. அந்த திருமணம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்குறதுக்காக ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனியனுடைய இயக்குனர் திருமதி நேஹா ஜனகன் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அவங்களை மீட் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இருமணம் இணையும் திருமணம் கேட்பதற்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த காலகட்டத்திலலாம் ஊரும் ஊருமே ஒன்று கூடி ஒன்றா உட்காந்து சம்மந்தம் பேசி முடித்து எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து வெறும் படத்தில் மட்டும்தான் பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஒரு மேட்ரிமோனி அதுலேயே வந்து ஆன்லைன்லேயே முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அதெல்லாம் அந்த காலத்துலேயே முடிஞ்சிடுற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லை. முன்னாடி வந்து தரகர்கள் வந்து ஆக்சுவலி எடுத்து ஒரு ரெண்டு ஜாதகம் பத்து ஜாதகம் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் போய் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகம் அந்த மாதிரி அவங்க கையில் பத்து இருந்தாலுமே கூட ரெண்டு ரெண்டாக தான் அவங்க கொடுத்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டாக பார்க்கும்போது அவங்களுக்கே பேரண்ட்ஸ்க்கே வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ அந்த காலம் கட்டம்லாம் ஆக்சுவலி தாண்டி வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறப்ப எல்லாருமே மேட்ரிமோனின்னு சொல்லி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாய்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்காக இருக்குது எல்லாத்தோட லைஃப்லையும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு சாய்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ வென் இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்டடீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க சாய்ஸுங்கிறது எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸ் அப்படிங்கிறத கல்யாணத்துலேயும் அவங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாத்தோட எதிர்பார்ப்பவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட பார்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. ஸோ அவங்கள அவங்க எதிர்பார்க்குறது அவங்க பர்டிகுலர் கம்யூனிட்டியோ இல்லை அவங்களோட இன்னன் அரவுண்டு இன்ட்ரெஸ்டஸ் ஏற்ற மாதிரியோ இல்லை அவங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இல்லை அதை ஃப்யூச்சர்ஸ் டிசைட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்லேயோ ஸோ இவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து காமிக்கிறது ஜஸ்ட் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட
ப்ரிஃபரன்சஸ் ஒரு டீட்டெயில்ஸோ அவங்களுக்கு ஹாபீஸ் ப்ளஸ் அவங்களோட என்ன படிச்சிருக்காங்க, ஸோ எந்த இடத்துல இருக்காங்க, ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரிங்கிறது நாங்கள் விசிபிளாக அவங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு மேக் த சாய்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி. ஸோ முன்னாடி வந்து மீடியேட்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ அதுலேருந்து ரொம்ப ப்ரிசைஸாக தான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி தான் கையில் வரும். பட் இப்போ இருக்க சாய்ஸஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ யூ ஓப்பன் டு யுவர் சாய்ஸஸ், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யோர் ஓன் இண்டிபெண்ட் ஃபீலிங். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறதுல தான் your life will depend on. அது மட்டும் இல்லாம தூதுவர்கள் கையில வந்து ஒரு 10-12 ஜாதகம் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கு 100-150 அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு மனசுக்கு பொருந்திய ஒரு சில நபர்களை கரெக்டா அவங்களால ஃபில்டர் பண்ண முடியும். அவங்கள இருந்து நேரடியா பார்த்து முடிவு பண்ணக்கூடியதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து முன்னெல்லாம் ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ உலகளாவிய இடத்துல இருந்து அமெரிக்காலேருந்து வேணும், யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் மேட்ரிமோனின்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் மக்கள் கொடுத்துருக்காங்களா? இது எனக்கு ரொம்ப ஓகே. நிறைய பேர் ஆக்சுவலி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே பிளான்டாக இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க என்ன படிக்கணுங்கிறத டெசிஷன் கூட அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அது ரிலேட்டடாக, ஸோ கோர் ஃபீல்டில் நாங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு போகிறோம், ஸோ அது ரிலேட்டடாக மாப்பிள்ளையும் பார்க்கணும், மாப்பிள்ளையும் வந்து ஓ மாப்பிள்ளையோ பொண்ணோ, ஸோ தே ஷுட் பி ரிலேட்டட் டு ஆர் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து பார்க்கும்போது தே ஃபீலிங் இட் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த இடத்துல என்னோடய சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி என் பேரண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வி காட் ஆல் ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் நாங்கள் வந்துட்டு வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். அது எப்பயுமே எல்லாத்தையுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, ஸோ எந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க, இன்னும் மேற்கொண்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ இது எல்லாத்தையுமே வி ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ இது ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி ஒரு மிக சிறப்பான ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. அது இன்னும் பல பேரை போய் சென்றடையணுன்ற வாழ்த்துக்களையும் நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி. நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி என்சி சட்டுன்னு பண்ண வரும்.